ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசி சிம்னி இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு ஒரு கலக்கலான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேப்சிகம் ஆனியன் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமியாக ஒரு கிரேவி பண்ண போகிறோம் இந்த கிரேவி சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் முறையை பார்த்துடலாம் ஸ்டெப் ஒனில் இங்கே ரெண்டு குடமிளகா அதாவது கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன் அதோட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நாலாக வெட்டி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நறுக்கி வச்ச ஆனியன் கேப்சிகம் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது ஸ்டெப் டூ பார்க்கலாம் அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறிவிடலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது நல்ல பொன்னிற ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை விழுது சேர்த்து வறுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனை போனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இந்த சில்லி பவுடர் சேர்க்கறதுனால எண்ணெயில் இது நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளோட கிரேவியோட கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்னால நம்மளோட கிரேவியோட அந்த டெக்ஸர் ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு பெரிய தக்காளியை துருவி சேர்த்துக்கிறேன் அதோடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் சில கிரேவிக்கு நம்ம தக்காளி துருவி சேர்க்குறதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை சீக்கிரமே தக்காளி கூட வெந்துடும் அடுத்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலரிக்கோங்க கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி விடாமல் கலரிக்கோங்க நீங்கள் தயிரை நல்லா பீட் பண்ணி கலறிட்டுருங்க நீங்க சரிய கலராம போனீங்கன்னா தயிர் வந்து திரி திரியா ஆயிடும் சோ பார்க்க கிரேவி ரொம்ப நல்லா இருக்காது அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்க தயிர் ஆட் பண்ண உடனே நல்லா கலரி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன குட்டி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலரி மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம் பாருங்க அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை செஞ்சு வச்ச கேப்சிகம் ஆனியனை சேர்த்து அதோட ஃப்ளேவர் எல்லாம் கிரேவி உள்ள இறங்குற மாதிரி இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து கலறிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் குக் பண்ணலாம் கசூரி மேத்தி லேசாக சூடு பண்ணி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து கிரேவி உள்ள நல்லா இறங்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாக நம்மளோட கேப்சிகம் ஆனியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ இருக்குது பார்க்க மட்டும் இல்லை சுவையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முத தடவை இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு டேஸ்டியான ரெசிப்பியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஹாப்பி குக்கிங்